ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டான பாகற்காய் கிரேவி எப்படி செய்யறத வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறோம்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போங்க பாகற்காய் கிரேவி எப்படி செய்யணும் பார்த்துலாங்க. அதுக்கு நான் அரை கிலோ பாவக்காய், சின்ன பாவக்காய், குருவித்திர பாவக்காய் எடுத்துருக்குங்க. இப்போ அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் உள்ளே இருக்க விதையை எதுவும் எடுக்கலைங்க, அப்படி கட் பண்ணி எடுத்துருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இப்போங்க கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டாச்சுங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சுங்க. இதில் 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சுங்க. 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஏழு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீ வச்சு லைட்டாக இப்போ வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இப்போங்க லைட்டாக வறுத்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வர அளவுக்கு இப்போ வறுத்தாச்சுங்க. இதோட நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருங்க. இப்போ சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ சேர்த்துடலாங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு. 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கு. இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சு இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போங்க அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போங்க கடாய் வச்சாச்சுங்க. இப்போ இதில் 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போங்க ஆயில் சூடாகிடுச்சுங்க. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காய் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாகற்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் எண்ணெயிலேயே பாகற்காயை இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாகற்காய் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயிலேயே வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ மசாலாவை எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலேயே வதக்கி செய்யும்போது பாவக்காய் கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போங்க மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா 1 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இப்போ விட்டுக்கலாங்க. நம்ம பாகற்காய் வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை மிதமான தீ வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர அளவுக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நல்லா சைலெல்லாம் எண்ணெய் தெளிஞ்சு வந்துருக்கு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக பாகற்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.